ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திய குட்டி சேனல். நான் உங்கள் வரலட்சுமி. இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு தாங்க நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூடவே மல்லி விதையை சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிதமான சூட்டில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் ஒரே அளவா நல்லா வறுபட்டு வர்ற மாதிரி நீங்க வறுத்தி விடுங்க. மிதமான தீயில வச்சுக்கோங்க. அப்பதான் ஒரே ஈவனா நல்லா கலந்து வரும், வறுபட்டு வரும். பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல இது கூட நான் பாருங்க, நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேன். ஆட்டுக்காலை வந்து நல்லா சுடுதண்ணில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க. அது இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த ஆட்டுக்காய் வேகிற வரைக்கும் நம்ம போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆட்டுக்காய் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். இப்ப குக்கர் மூடி போட்டு நான் 7 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்க்கலாம். நம்ம இப்ப நம்ம மூடி போட்டுடலாம். மொத்தமா 7 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்ப நம்ம குக்கர் விசில் விட்டு நம்ம இறக்கிட்டோம். அந்த பிரஷர் போகிற வரைக்கும் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கிட்டேன். இப்ப தேவையான அளவுக்கு நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆட்டுக்காலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். வெங்காயம் வதங்கறதுக்கு, இந்த மசாலா வதங்கறதுக்கு வரைக்குமே நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்ப சூடுபடுத்திக்கலாம். பாருங்க, எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்ப ஒரு பட்டியை வந்து நான் ரெண்டை வந்து உடைச்சி வச்சிருக்கேன். சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட ஒரு 30 சின்ன வெங்காயம் தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸுகளா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போதுதான் குழம்பு ரொம்பவே அருமையா இருக்கும். இப்ப 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கறதுக்குள்ளார நம்ம வதக்கி வச்ச மசாலாவை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. 2 தக்காளி பழத்தை எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். சேர்த்துக்கலாம். நல்ல குழத்து பழமா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இடையிலேயே இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து தக்காளி பழம் எல்லா சைடும் நல்லா வெந்து வரும். பாருங்க, ஓரளவுக்கு நல்லா தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம
ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம ஆட்டுக்கால் வேக வைக்கும் போதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்ப குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இப்ப நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகு, தனியா இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறதுனால அதுவும் வந்து காரத்தன்மை கொடுக்கக்கூடியது. அதனால நீங்க வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அந்த ஆட்டுக்கல் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பச்சை வடை நல்லா போகட்டும். இப்ப இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க ஆட்டுக்கலை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் திரும்பவும் வந்து குக்கர்லயே போட்டு வேக வைக்க போறேன். இப்ப பாருங்க, நம்ம ஆட்டுக்கலை சேர்த்தாச்சு. நம்ம வதக்கி அரைச்ச மசாலாவும் சேர்த்துடலாம். மிக்சி ஜாரை அழிச்சிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். இப்ப இது கூடவே மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும் போது நல்லா வாசமா இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உப்பு காரம் கரெக்டா இருக்குன்ட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து விசில் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ நான் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போறேன். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். சூப்பரா வந்து குழம்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்ப இது கூட நம்ம கொத்தமல்லியிலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அப்பதான் ரொம்ப வாசமா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. சூப்பரா கம கமன்னு ஆட்டுக்கால் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.